தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நமது முகத்தில் தோன்றக்கூடிய வெள்ளை புள்ளிகளை எப்படி நீக்குவது என்பதை பற்றிய வீட்டிலேயே செய்யக்கூடிய வைத்திய முறையை தெரிந்து கொள்வோம். இந்த வெள்ளை புள்ளிகளானது அதிகமாக எண்ணெய் பசை உள்ளவர்களுக்கு தான் இது வரக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் இந்த வெள்ளை புள்ளிகளானது மூக்கின் மேல் பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் மேலும் தாடை மற்றும் கன்னங்கள் என பல இடங்களில் வரக்கூடியதை பார்க்கிறோம். பொதுவாக இந்த வெள்ளை புள்ளிகளானது நம்முடைய சருமத்தினுடைய மென்மைத்தன்மையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் இருப்பதால் அவ்விடத்தில் அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் அப்படியே தங்கி சருமத் துளைகளை அடைத்து மேலும் நாளடைவில் அவ்விடத்தில் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் புள்ளிகளாக மாறும். இனி மூக்கின் மீது சொரசொரவென்று வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை புள்ளிகளை எப்படி போக்குவது என்று பார்க்கலாம். இந்த வெள்ளை புள்ளிகளை நீக்குவதற்கு அருமையான வீட்டிலேயே செய்யக்கூடிய மருத்துவ முறை என்னவென்றால் அது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு. இந்த அரிசி மாவை நம்முடைய ஈரமான முகத்தில் சிறிது நேரம் தேய்க்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் மற்றும் அழுக்குகள் வெளியேறி வெள்ளை புள்ளிகளும் போய்விடும். அடுத்த வைத்திய முறையாக 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பால் எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றில் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எலுமிச்சை சாறு மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உப்பையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இவற்றை சருமத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து பின் குளிர்ந்த நீரில் கழுவினால் முகத்தில் உள்ள சொரசொரப்பான வெள்ளை புள்ளிகள் நீங்கி சருமம் மென்மையாக இருக்கும். மேலும் நல்ல சூடான நீரில் ஆவி பிடிப்பதன் மூலமாக கூட இந்த வெள்ளை புள்ளிகளை நீக்க முடியும். இது போன்று ஆவி பிடித்த பிறகு முகத்தை காட்டன் துணி கொண்டு நன்கு அழுத்தி துடைத்து எடுத்தால் கண்டிப்பாக அவற்றிலிருந்து வெள்ளை புள்ளிகளானது நீங்கிவிடும். மேலும் இந்த வெள்ளை மற்றும் கரும்புள்ளிகளை நீக்குவதற்காக தக்காளியை கூட பயன்படுத்தலாம். தக்காளியை அரைத்து அதனை முகத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து வந்தால் சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகளானது நீங்கிவிடும். அடுத்ததாக வெந்தய இலையை நன்கு அரைத்து பேஸ்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். இவற்றை இரவில் படுக்கு போகும்போது முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து விடுங்கள். மேலும் மறுநாள் காலையில் முகத்தை வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் முகத்தில் உள்ள வெள்ளை புள்ளிகள் மற்றும் கரும்புள்ளிகள் அனைத்தும் நீங்கி முகம் பொலிவோடு பளிச்சென்று இருக்கும். மேலும் கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகளை நீக்குவதற்கு உருளைக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. உருளைக்கிழங்கை அரைத்து அதனை முகத்தில் தடவி 30 நிமிடம் வரை ஊற வைத்து விடுங்கள். அதன் பிறகு இறுதியாக சிறிது நேரம் மசாஜ் செய்துவிட்டு குளிர்ந்த நீரில் கழுவினால் வெள்ளை மற்றும் கரும்புள்ளிகள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.